ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெய்லர் ஸ்டிச் மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் நான் ஸ்டிச் பண்ண பிளவுஸ் டிசைன்ஸ், அதோட ரேட்டு, ஒவ்வொரு பிளவுஸ்க்கு நம்ம எப்படி எப்படி பண்ணலான்ற ஐடியா, நீங்கள் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா நான் இப்போ சொல்கிறத வச்சே உங்களுக்கு அதை எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ வாங்க டிசைன்ஸ் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிசைன் இது தாங்க. இது வந்து ஒரு சில்க் காட்டன் மெட்டீரியல். இதில் பேண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு துணி வந்து நமக்கு கிடைச்சிது. ஸோ அதை வந்து ரெண்டு ஓரங்களும் நான் அடித்து தச்சுட்டு இதை வந்து இந்த மாதிரி ப்ளீட் வச்சு அடிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ நேர் பீஸ் தான். நேர் பீஸை நம்ம இந்த மாதிரி ப்ளீட் வைக்கும்போது நமக்கு என்ன ஆகும், நல்லா வந்து உங்களுக்கு கர்வாக கிடைக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணிட்டேன். இந்த ஸ்லீவ் வந்து 90s பப் ஸ்லீவுங்க. கஸ்டமர் வந்து எனக்கு லைட்டாக பஃப் இருந்தால் போதும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இந்த ஸ்லீவுக்கு வந்து பஃப் வச்சதுனால நம்ம பேக்லேயும் இந்த மாதிரி ப்ளீட் வச்சோம் அப்படின்னா ரொம்பவே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த பிளவுஸ்க்கு நீங்கள் ஒரு 300-350 வரைக்கும் தாராளமாக சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சிங் சார்ஜு, லைனிங் சார்ஜு எல்லாமே நான் சேர்த்து தான் நான் சொல்கிறேன், சரிங்களா? ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணி கொடுக்கும்பொழுது என்ன தரமாக சொல்லுவாங்க, சாரியில் உள்ள துணியை தானே வச்சுருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சாரியில் உள்ள துணி தான், பட் நம்ம அதை உட்காந்து என்ன மாதிரி டிசைன் பண்ணலாம், அவங்களுக்கு எது செட் ஆகும், அவங்களுக்கு எது பிடிக்கும், நமக்கு அது தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமா, நம்ம உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி தைக்கிறோம், நூல் செலவு, கரண்ட் செலவு, மிஷின் செலவு, ஸோ இந்த மிஷின் தேய்மானம், இந்த மாதிரி நிறைய இருக்குது, சரியா? ஸோ அதனால் சாரியில் உள்ள கிளாத்தாகவே இருந்தாலும் நம்ம அதுக்கான ஒர்க் நம்ம பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம காஸ்ட் வாங்கி தான் ஆகணும், சரிங்களா? சீனியர் டெய்லர் மேக்ஸிமம் போல்டாக இதை கேட்டு வாங்கிடுவோம். ஆனால் பிகினிங் ஸ்டேஜில் இருக்கும்பொழுது நமக்கு இதை குறித்த நிறைய மன பயங்கள் இருக்கும். கஸ்டமர் வந்து இப்படி சொல்கிறாங்க, ஏன்னா எல்லாமே நமக்கு புது வேடாக தான் இருக்கும். கஸ்டமர்கிட்டேருந்து வர்றது அவங்களை எப்படி சமாளிக்கணுன்றதெல்லாம் தெரியாது. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ அடுத்ததாக இந்த ஒரு பிளவுஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து சில்க் காட்டன் பிளவுஸுன்றதுனால உங்களுக்கு வீடியோவில் பார்க்க என்ன ஆகுது, சுருக்கமாக தெரியுது. பட் இதை நம்ம வியர் பண்ணும்பொழுது தான் நீட் ஃபினிஷிங் நமக்கு கிடைக்கும், சரியா? ஸோ ஸ்லீவுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் கேட்டிருந்தாங்க. இது வந்து சென்னை கஸ்டமர் தான். ஆல்ரெடி நான் இவங்களுக்கு நிறைய பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன். நம்மளோட வீடியோ சேனலில் போட்டிருந்த ஸ்லீவ் மாடலில் வந்து எனக்கு அனுப்பிச்சிட்டு இதே மாதிரி வேணும், பட் எனக்கு லேஸ் வேண்டாம், பைப்பிங் கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. நானும் வந்து பைப்பிங் கொடுத்துட்டேன். இந்த பிளவுஸ்க்கு 300-350 வரைக்கும் சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் சொல்கிற ஒவ்வொரு ரேட்டுமே ஏரியா பொறுத்து கண்டிப்பாக சேஞ்சஸ் ஆகுங்க, ஓகேவா? நான் இந்த ஏரியாவில் இருக்கேன், இங்கெல்லாம் இவ்வளோ வாங்குவாங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சவங்களாக இருந்தால் விட்டுருங்க, ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. பட் தெரியாத ஒரு சில பிகினர்ஸ்க்காக தான் நான் வந்து சொல்லிட்டுருக்கேன், சரிங்களா? ஸோ அடுத்ததான் இந்த ஒரு ப்ளூ கலர் பிளவுஸுங்க. இது வந்து ஆக்சுவலாக வேற ஒரு பிளவுஸ்க்காக டிசைன் பண்ணுறதுக்காக இந்த டிசைன் அனுப்பி விட்டாங்க. பட் அதுக்கு வந்து இது செட் ஆகாதுன்றதுனால நான் இந்த பிளவுஸ்க்கு வச்சுட்டேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 280 அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அடுத்ததான் இந்த பிளவுஸு. இந்த பிளவுஸுக்கு தான் நான் முன்னாடி காட்டினல அந்த டிசைன் வந்து அனுப்பி விட்டாங்க. பட் நான் இதுக்கு இந்த பார்டர் வந்து நமக்கு ஒரு 1.5 இன்ச் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த டிசைன் நமக்கு இதில் வராதுன்றதுனால இந்த பார்டரை வந்து நான் இந்த மாதிரி மேலேருந்து கீழ் வாக்கில் வச்சுட்டு இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு யூனுக்கு வந்து கீழே லைட்டாக ஹோல்ஸ் குழி வர மாதிரி வச்சுருக்கிறேன். வச்சுட்டு அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்ட்ரிப்ஸ் வந்து வச்சுருக்கிறேன். நம்ம டோரியெல்லாம் ரெடி பண்ணோம்ல, அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அந்த இடத்துல அந்த கேப் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் எவ்வளோ ஏஜ் உள்ளவங்க போடணும்னாலும் ஓகேவாக தான் இருக்கும். ஒரு 40 ஏஜுக்குள்ளே போடுறவங்க அப்படின்னா ஓகேவாக தான் இருக்கும், சரிங்களா? இது வந்து கலர் காம்பினேஷன் இன்னும் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் இது வந்து ஒரு மைல்டான ஒரு சாரி பிளவுஸு. ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி தான் வந்து லுக் வந்து வந்துச்சு, சரியா? ஒரு இன்னொரு பக்கம் லேஸ் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் நெக்கில் ப்ளீட் வச்சு அடிச்சிருக்கிறேன். அப்படி அடிச்சிங்கன்னா அந்த நேர் பீஸ் வந்து கரெக்டாக உங்களுக்கு வளைஞ்சு கொடுத்துரும். அடுத்ததான் இந்த பிளவுஸ்க்கு. இது ஒரு காட்டன் சாரீ தான், பியூர் காட்டன் கிடையாது. பட் இது வந்து என்னென்னா நமக்கு நல்ல நூல் பிரிஞ்சு வரும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சாரீ தான். கண்டிப்பாக இந்த மாதிரி உள்ளதுக்கெலாம் ஓவர்லாக் கொடுத்தே தான் ஆகணும். இந்த ஸ்லீவ் ஃபிஷ் கட் ஸ்லீவ் வந்து ஆல்ரெடி நான் இந்த கஸ்டமருக்கு ஒரு 4 இயர் முன்னாடி அவங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தது. ஸோ அதே மாதிரி திருப்பி வேணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்புறமா பேக்கில் வந்து அந்த லீஃப் டிசைன் வரும் இல்லையா, அந்த மாதிரி வச்சு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருந்தேன். இந்த சாரியோட ஃபினிஷிங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதுக்கு ஒரு 350-400 வரைக்கும் தாராளமாக வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா இது வந்து ஒரு ஆரி பிளவுஸுங்க. இந்த ஆரி பிளவுஸ் கஸ்டமரே சப் பண்ணி கொடுத்தது தான். இதுக்கு வந்து ஒரு 1500 அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஃபுல் ஸ்டிச்சிங் ஒர்க்கு, அப்புறமா ஹேங்கிங்கு, ஆரி எல்லாமே சேர்த்து 1500க்கு வந்து வாங்கியிருந்தேன்.
அந்த ப்ரீட் பஃப்ஸ்லேயே இருந்தாங்க. எல்லாமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். இது அவங்க சென்ட் பண்ண டிசைன் தான். பார்க்க சிம்பிளாக தான் இருக்கும், பட் நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த குந்தன் ஸ்டோன் சுற்றி ஃபுல்லாகவே வந்து சுகர் பீடு வந்து கொடுத்துருக்கேன், அதனால் அதுக்கு வந்து டைம் ஆகும். சரியா, அடுத்த ஆரி பிளவுஸ் இது தான். இந்த ஆரி பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக செயின் ஸ்டிச் போட தெரிஞ்சாலே சூப்பராக பண்ணிடலாம். பட் இது பார்க்குறதுக்கு பாருங்கள், லுக் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பிளவுஸ் ஆல்மோஸ்ட் ஒர்க் பண்ணது என்னோடய சிஸ்டர் தான். அவங்க இப்போ தான் ஆரி வந்து பிகினிங் ஸ்டேஜில் இருக்காங்க. சரியா, அவங்க தான் ஒர்க் பண்ணாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்களோட ஒர்க் தான் இது. ப்ளீட் மற்றபடி ஸ்டிச்சிங் ஒர்க்லாம் என்னோடய ஒர்க்கு. இந்த பிளவுஸ்க்கு ஒரு 1200 to 300, 400 வரைக்கும் தாராளமாக சார்ஜ் பண்ணிக்கலாம். நம்ம என்னதான் வேலை ஈச்சி அப்படின்னாலுமே அதுக்கான மெட்டீரியல் காஸ்ட்டு, டைமிங்கு, இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக எடுக்க தாங்க செய்யும். நம்மளோட பாடி பெயின் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அதுக்கான காஸ்ட் நம்ம வாங்கி தான் ஆகணும். பார்க்குறதுக்கு சிம்பிளாகவும் நீட்டாகவும் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அடுத்ததான் இந்த ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸ்க்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 300 அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஏன்னா நான் இதில் பெருசாக ஒன்றும் சில டிசைன்ஸ் வைக்கலை. பேக்குக்கு லேஸ் ரவுண்ட் நெக் வச்சு லேஸ் வச்சுருக்கிறேன், அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் லேஸ் வச்சுருக்கிறேன். ஸ்லீவுக்கு இந்த மாதிரி மட்டும் ப்ளீட் கேட்டிருந்தாங்க. இந்த கஸ்டமர் கேட்டிருந்தது எனக்கு ப்ளீட் வேணும், பட் வந்து ப்ளீட் வந்து தூக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு கேட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லைனிங் வந்து நார்மலாக ஸ்லீவ் கட் பண்ணோம்ல அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சும்மா நம்ம ப்ளீட் வச்சு அடித்தோன்னா அந்த ப்ளீட் வந்து உங்களுக்கு தூக்கிட்டு இருக்காது. ஸோ அடுத்ததான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த டிசைனுங்க. ஸோ இது வந்து லீப் டிசைன் தான். இது பார்த்திங்கன்னா பைப்பிங் தான், ஃபுல்லாகவே பைப்பிங் தான். சுற்றி சுற்றி கொடுத்துருக்குறேன். ஃபினிஷிங் இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த மாதிரி ஏஜில் ஒரு 40-50 வயசு உள்ளவங்க வரைக்கும் தாராளமாக இதை போட்டுக்கலாம். ஏன்னா இது உங்களுக்கு ரொம்ப கசகசன்னு தெரியாது, பட் நீட் லுக்கில் இருக்கும். இந்த டிசைனுக்கு ஒரு 350-400 வரைக்கும் வாங்கிக்கலாம். அடுத்ததான் இந்த ஆரி பிளவுஸு. இது கோவையில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க தான் அனுப்பிச்சி விட்டாங்க. இது வந்து ஹெவி ஒர்க்கு தான். இதுக்கு வந்து நான் சார்ஜ் பண்ணது 3.5 வரைக்கும் சார்ஜ் பண்ணியிருந்தேன். ஆரி, ஸ்டிச்சிங்கு, லக்டான் எல்லாமே சேர்த்து, கொரியர் எல்லாமே சேர்த்து 3.5 வரைக்கும் வந்துச்சு. இது ஷார்ட் ஸ்லீவ். சரிங்களா, ஸோ இதுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பட்ஜெட் இழுத்தது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து அதிகமாக இதில் கேட்டிருந்தாங்க. ஆல்வேஸ் எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே பட்ஜெட் வந்து நமக்கு அதிகமாக தான் வரும். பேக்கில் ஒர்க் வந்து சிம்பிளாக இருந்தாலும் கிளிப் ஸ்டோன் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் அந்த லக்டான் வந்து சேம் இதே மாதிரியே வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அதே மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன். அடுத்த ஆரி பிளவுஸ் இது தாங்க. இதுவும் ஒரு கஸ்டமர் கொரியர் தான் போட்டிருந்தாங்க. இதுவும் அவங்களோட செலக்ட் பண்ணாத டிசைன் தான். இதுக்கு வந்து டோட்டலாக ஒரு 1300 அந்த மாதிரி வாங்கியிருந்தேன். ஸ்டிச்சிங் சார்ஜ் நம்ம தனியாக வாங்கிக்கலாம். ஸோ அவங்களோட சாரியோட கலர் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் வருது இல்லை, அந்த கலர் தான். இது அவங்களுக்கு ஃபைனல் லுக் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. நல்ல ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. நம்ம அந்த ஆஃப் ஸ்லீவோட ஒரு 3/4 லென்த் வரைக்கும் நம்ம அப்படினாலே சில்க் காட்டன் ப்ளவுஸ் தான். பட் வந்து அதுக்கு அப்புறம் வந்து ப்ளெயினா கிடையாதுங்க. இது வந்து கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா என்ன காட்டன் தெரியல, பட் அது பயங்கரமா கலம்பி டிசைன்ல காட்டன் இல்ல, சிம்பிளா காட்டன் இல்ல, கசகசன்னு வெயின். சோ இது சாரில இருந்து கட் பண்ணனால இந்த மாதிரி பண்ணிருக்கோம். அதனால ஆனா கலர் காம்பினேஷன் ரொம்ப கலவே அருமையா இருந்துச்சு. காட்ல க்ளீன் ஃபிக்ஸ் பண்ணி ரொம்ப பார்த்து பார்த்து இந்த டிசைன் வந்து ஒரு வழியா கொடுத்துட்டோம். அந்த செயின் ஸ்டிட்ச் கொடுத்ததுதான் அந்த ப்ளவுஸ்க்கே வந்து அழகு சேர்க்குது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான இந்த ப்ளவுஸை பார்க்குறதுக்கு சிம்பிளாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. இந்த ப்ளவுஸை நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் வந்து ஒர்க் போட கொடுத்துருந்தாங்க. நல்லபடியாக நம்ம ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ அடுத்ததான் இந்த ப்ளவுஸ் தாங்க. இந்த ப்ளவுஸ் டிசைன் கஸ்டமர் பேட்ச் ஒர்க் வந்து தனியாக வாங்கி கொடுத்துருந்தாங்க. அந்த பேட்ச் ஒர்க் வச்சு நம்ம இதில் டிசைன் பண்ணியிருக்கோம். பேக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு டோரி இருக்கு இல்லையா, டோரி அடித்து திருப்புற மாதிரி கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் அளவு போல் நான் அடித்து அந்த பீஸை ரெடி பண்ணி வச்சுட்டு அதை வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி அவங்களே கேட்டிருந்தாங்க. இது நான் இதுக்கு முன்னாடி ஒரு ப்ளூ கலர் ப்ளவுஸ் இந்த வீடியோவில் காட்டியிருந்தேன்ல, அதே கஸ்டமர் தான் இவங்க. ரெண்டு ப்ளூ கலர் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க, ரெண்டுக்குமே சேம் இதே டிசைனே வேணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி நான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பார்க்குறதுக்கு சிம்பிள் தான், சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் என்னென்னா நமக்கு கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணக்கூடியது. ஏன்னா பைப்பிங் கரெக்டாக கொடுக்கணும், அதே நேரத்தில் இந்த கிராஸ் பீஸ்லாம் அடித்து திருப்பணும். அப்புறமா பட்டன்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள், சென்டராகவும் அப்புறமா ரெண்டு எட்ஜஸ்லையும் ஸ்டார்டிங்கில் வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இதுக்கெல்லாம் நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். இதுக்கெல்லாம் ஒரு 350-400 வரைக்கும் நம்ம தாராளமாக சார்ஜ் பண்ணிக்கலாம். சரிங்களா, நான் சொல்கிறது லைனிங் எல்லாமே சேர்த்து தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி
இல்லை இதுக்கு வந்து 500 வாங்கலாம் 600 வாங்கலான்னா நான் எங்கள் ஏரியாவில் வாங்குகிற ரேட்டை தான் நான் சொல்கிறேன். ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து ரேட் கண்டிப்பாக மாறும். அடுத்ததான் லாஸ்ட்டாக இந்த பிளவுஸுங்க. இது வந்து பார்டர் வந்து ஒரு 1.5 போல் தான் மீதி இருந்துச்சு. ஸோ அதனால் பானைக்கு வச்சுட்டு அந்த பானைக்கில் இந்த பார்டரை வந்து நான் அட்டாச் பண்ணிட்டேன். இது கேன்வாஸ் நான் எதுவுமே வைக்கலை. ரெண்டு ஓரமும் அடித்து அடிச்சுட்டு ரெண்டு கார்னரில் லைட்டாக ப்ளீட் வச்சு மட்டும் அடித்தேன். ஸோ அப்போ நமக்கு இந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம பண்ணாலுமே காட்டன் சாரீக்கு லுக்காக இருக்கும். காட்டன் சாரியை பொறுத்தளவில் பார்டர் வந்து நம்ம நெக்குக்கு போல்டாக கொடுக்கணும். அதே நேரத்தில் பானைக்கு வீணுக்கு இந்த மாதிரியான நெக்கு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் காட்டன் சாரி. ஃபைனலாக இந்த பிளவுஸு, இந்த ரெட் கலர் பிளவுஸில் பேக் நெக் டிசைன் வந்து நம்ம பெருசாக ஒன்றும் கொடுக்கல. கஸ்டமர் இந்த மாதிரி ஏதாவது சும்மா நெக் கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு வெத்தலை நெக் மாதிரி நான் வந்து கொடுத்துருக்குறேன். ஸ்லீவ் தான் பாருங்கள், ஃபிஷ் கட் ஸ்லீவ் கொடுத்துருக்குறேன். பைப்பிங் கொடுத்துருக்கேன். கஸ்டமர் வந்து எனக்கு கீழே வந்து ரவுண்ட் வந்து ரொம்ப மேலே வரி வரக்கூடாது, ஸ்லீவ் வந்து ரொம்ப வெளியில் தெரியக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அந்த மைல்டாக அந்த ரொம்ப வீ வந்து மேலே ஏறாமல் மைல்டாக லைட்டாக ஒரு 1/4 இன்ச் அந்த மாதிரி தான் நமக்கு வெளியில் தெரியும். அந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஸ்லீவை நான் கம்மிட் பண்ணியிருக்கேன். இதோட சார்ஜ் வந்து நம்ம ஒரு 300 வாங்கிக்கலாம். ஏன்னா இதில் மெயினாக வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ் கட் ஸ்லீவுக்கு பேட்டர்ன் ரெடி பண்ணி போடணும், அவ்வளோதான். இந்த டிசைன்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.